சீன அதிபராக ஷீ ஜின்பிங் மூன்றாவது முறையாக மீண்டும் பதவியேற்றுள்ளார். தேசிய மக்கள் காங்கிரஸில் கட்சி ஷீ ஜின்பிங்கு 2982 வாக்குகள் அளித்துள்ளனர். ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சீனாவில் வைத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளும் தூதரக உறவுக்கு சம்மதித்து உள்ளனர். 2 மாதங்களுக்குள் தூதரகங்களை மீண்டும் திறக்கவும் ஒப்புக்கொண்டனர். சீன நிறுவனமான டிக்டாக் செயலி நிறுவனத்தை நாடு முழுவதும் தடை செய்ய பைடன் அரசாங்கம் ஆலோசித்து வருவதால் இதனால் பைடனுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உதவியை டிக்டாக் நிறுவனம் நாடியுள்ளது. சிலிக்கான் வேலி வங்கியின் பங்குகள் சந்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 50% சரிந்தது. மேலும் அந்த வங்கி மூலதனத்தை திரட்டும் முயற்சிகளில் தோல்வி அடைந்ததால் நிறுவனத்தை விற்கும் பேச்சுவார்த்தையில் இறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து பேட்டன் நிர்வாகம் 2021 அமெரிக்க இராணுவத்தை திரும்ப பெற்றதால் அவர்கள் அங்கு விட்டு சென்ற ஆயுதங்கள், வெடி மருந்துகள் மற்றும் விமானங்கள் கிட்டத்தட்ட $7 பில்லியன் தாலிபன்கள் வைத்திருப்பதாக அறிவித்துள்ளனர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த போருக்கு ரஷ்யா மட்டும் காரணம் அல்ல, மேற்குலக நாடுகளின் நலனுக்காக தூண்டப்பட்ட போர் என்று போபாண்டவர் கூறியுள்ளார். உக்ரைனில் உள்ள ஜாப்ரோசிசியா அணுமின் நிலையத்தில் 6வது முறையாக ரஷ்யா அதன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அதனால் அதன் அனைத்து சக்திகளையும் இழந்துள்ளதாக IAEA அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பிரயான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள நவ்லியா நகருக்கு அருகே உக்ரைன் தனது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதை ரஷ்யா இராணுவம் முறியடித்துள்ளது. இதன் மூலம் எந்தவித பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என ரஷ்யா அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் 2022 நிலக்கரி மூலம் இயங்கும் மின் உற்பத்தியில் 8.4% அதிகரித்துள்ளது. ஜெர்மனியின் மொத்த மின் உற்பத்தியில் நிலக்கரியின் பங்கு 33.3% ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க ஜெனரல் லாயிட் ஆஸ்டின் ஈரான் அணு ஆயுதம் வாங்கவோ தயாரிக்கவோ அமெரிக்கா எப்போதும் அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார்.